அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் 10ஆம் வகுப்பின் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தில் 6ஆம் பாடப்பகுதியான நிலப்பட வாசிப்பு என்ற பாடத்தில் சன்கிளாக் என்ற மென்பொருள் பற்றி சென்ற வகுப்பில் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக விக்கி மேப்பியா பற்றியும் கியூஜிஸ் பற்றியும் இந்த வகுப்பில் நாம் கற்க உள்ளோம். நாம எங்கேயாவது போறோம்னு வச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் பழைய காலத்துல எல்லாம் எங்கேயாவது போறோம் அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா வழி தெரியணும்னா என்ன பண்ணுவோம், யாருக்கிட்டையாவது நிறுத்தி அந்த வண்டியை நிறுத்தி அங்க வழி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பின்னியும் போவோம். கொஞ்சம் தூரம் போனதும் திரும்ப அந்த இடத்துல இருந்து எங்க பிரிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது கேட்கணும், கேட்டு கேட்டு தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாம் அப்படி செய்யறோமா யாராவது? இல்ல. எதனால உங்களுக்கு தெரியும், கூகுள் மேப்ல நீங்க போட்டுட்டு போவீங்க இல்லையா, அப்போ அது அது மாதிரி மொபைல்ல கூகுள் மேப் வசதி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்போ கூகுள் மேப் பயன்படுத்தி எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்தோட லொக்கேஷனை காமிச்சு கொடுத்தோம்னா அந்த இடத்துக்கு கரெக்டா போறதுக்கு அது உதவி செய்யுது இல்லையா. அதே போன்ற ஒரு வசதி உடையது தான் விக்கி மேப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மென்பொருள் கூட. அதுல விக்கி மேப்பியான்றது போலயே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூகுள் மேப் தெரியும், பின்ன அதே மாதிரி ஸ்ட்ரீட் மேப் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய மென்பொருட்கள் நமக்கு இதுக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்காக இருக்கு. அதுல எந்த இடத்த போகணுமோ அந்த இடத்த கரெக்டா லொக்கேட் பண்ணி காமிக்கக்கூடியதும், அந்த இடத்துல உங்க வீடு இருக்கிற பகுதியை உங்க வீட்டை வந்து அந்த விக்கி மேப்பியால உட்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அதை கூட உங்களால உட்படுத்த முடியும். அதை பத்தி தான் நம்ம இந்த இதுல சொல்லித்தரப்போம். அன்பார்ந்த மாணவர்களே, இது போன்று உங்களது வீட்டை அடையாளப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் கியூஜிஸ் என்ற டிஜிட்டல் வரைபட மென்பொருள் பற்றி பார்க்கலாம். குவாண்டம் ஜிஐஎஸ் அப்படிங்கிறது குவாண்டம் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்பதன் சுருக்கமாகும். புவி தகவல் தொகுதி மென்பொருள் என்பதுதான் குவாண்டம் ஜிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம போன பாடத்துல படிச்ச மாதிரி இல்லை, இந்த குவாண்டம் ஜிஎஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு பஞ்சாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுடைய தகவல்களும் சரி, பஞ்சாயத்து கிணறுகளும் சரி, பஞ்சாயத்து ரோட்லேருந்து எல்லாமே இந்த வரைபடத்து மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்முடைய வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறதும், எல்லைப்பகுதி எது வரைக்கும் இருக்கு, இந்த பஞ்சாயத்தோட எல்லை பரப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறதும், அதுல போட்டிருக்கிற பஞ்சாயத்து ரோடு ஹைவே போகுது அப்படின்னு சொன்னா, நேஷனல் ஹைவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பஸ் அந்த பக்கம் வர்றதுக்கும் ஒரு பஸ் இந்த பக்கம் போறதுக்கும் மட்டுமே வழி வசதிகள் இருந்த இடத்துல இப்போ நான்கு வரி சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய விரிவாக்கம் செஞ்சு கொண்டு வந்தாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது எத்தனை வீடுகள் அங்கிருந்து மாற்றப்பட வேண்டும். ஒரு ரோட்டை அகலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஓரங்கள்ல இருக்கக்கூடிய எத்தனை வீடுகள் கடைகள் இதெல்லாம் மாற்றப்படணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இந்த குவாண்டம் ஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மென்பொருளை பயன்படுத்தி எப்படி இதை இந்த வீடுகளை எந்த வீடுகள்லாம் நஷ்டப்பட்டது அது வேற எந்த இடத்துக்கு மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தியும், புதுசா வீடுகளை உட்படுத்துறத பத்தியும், புதுசா கிணறு ஒரு பஞ்சாயத்து கிணறு வரணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அதை விரிவாக பார்க்கலாம். நாம ஒரு மேப்புக்காக வேண்டி, அதாவது ஒரு இடத்த போறதுக்காக வேண்டி நம்ம மேப்பை பத்தி சொன்னோம் இல்லையா, அதுல விக்கி மேப்பியா அப்படிங்கிறத எப்படி எடுக்கிறதுன்றத பார்க்கலாம். அதுக்காக வேண்டி ப்ரௌசர் முதல்ல எடுத்துக்கணும். அதுல ப்ரௌசரில் நம்ம சர்ச் பண்ணணும் www.wikimapia.org அப்படின்னு கொடுக்கணும். விக்கி மேப்பியா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் அது வரும். விக்கி மேப்பியா இப்போ திறந்து வந்திருக்கு பாருங்க, பார்த்தீங்களா. இதில் நம்ம இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு விக்கி மேப்பியாவில் இப்போ நம்மளோட
வீடை உட்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி இதை திறந்து நம்ம செய்யலாம். அப்போது ஜூம் பண்ணுறதுக்காக இப்படி ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே சர்ச்சில் பாலக்காடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடம் வேணாலும் கொடுக்கலாம். இப்போது இந்த பாலக்காடு சிட்டி கிடச்சிது, அதே மாதிரி திருவனந்தபுரமோ இல்லை வயநாடோ இடுக்கியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான இடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களோட வீடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு, அதாவது அந்த ரோடு அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு கணக்கு பண்ணி எடுக்கணும். இப்படி ஜூம் பண்ணும்போது உங்களுக்கு அது பக்கத்தில் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஜூம் பண்ணிவிட்டு உங்களுடைய இடம், இப்போ இங்கே உங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பிளேஸ் கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீட்டை நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆட் பிளேஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை பயன்படுத்தி இங்கே ஒரு இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த பிளேஸ் அங்கே ஆட் ஆகும். புரிஞ்சுதா? சேவ் பண்ணிட்டா போதும். அப்போ உங்கள் வீட்டை உட்படுத்துறதுக்கோ விக்கி மேப்பியாவில் என்னுடைய வீடு பார்த்தபோது கிடைக்கல அது மட்டும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம சும்மா ஒரு உதாரணத்துக்கு செஞ்சதுனால தான் நான் இதை சேவ் பண்ணாமல் விடுறது. நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சாலும் அங்கே நீங்கள் அதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் கூட பக்கத்தில் பக்கத்தில் கிளியராக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது எந்த இடத்துல உங்கள் வீடு வருது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சிட்டியை கொடுத்துட்டு அந்த சிட்டியிலேருந்து எந்த இடத்துல இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய வீட்டை அதில் உட்படுத்த முடியும். புரிஞ்சுதா? விக்கி மேப்பியா அப்படின்னு சொல்லக்கூடியது. மாணவர்களே, கூகுள் மேப்பு மூலமாக நீங்கள் எப்படி சர்ச் பண்ணி ஒரு இடத்த உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சால் கூட www.googlemap.com அப்படிங்கிறத டைப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பு தெரிய வரும். அதில் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்னு நினச்சால் கூட அந்த இடத்தோட தஞ்சாவூரில் என்னென்ன இடங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த சைடில் தெரிகிற விண்டோவில் தெரியுது இல்லையா? தஞ்சை பெரிய கோவில் தெரியுது பார்த்தீங்களா? அப்போ அந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலை உங்களால் பார்த்துக்க முடியும். அது எப்படி போகணும் அப்படிங்கிறத கூட அங்கே உங்களுக்கு காமிச்சு தரும். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளவு நேரம் எடுக்கும்ன்றது வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலில் தரக்கூடியது தான் கூகுள் மேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பயன்படுத்தி நம்ம நமக்கு தெரியாத இடத்துக்கூட போகிறதுக்கு நமக்கு நிறைய உதவி செய்யக்கூடியது தான் இந்த கூகுள் மேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுதா? அடுத்ததாக நமக்கு நம்முடைய ஊராட்சி மன்றம், அதாவது நம்ம பகுதியில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய கிணறு, பஞ்சாயத்து ரோடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சுட்டிக்காட்டி அதை உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை வார்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுதுன்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் நம்ம கியூஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அந்த க்யூஜிஎஸ் எப்படி திறக்கிறது? அப்ளிகேஷன், எஜுகேஷன், க்யூஜிஐஎஸ் டெஸ்க்டாப் அப்படிங்கிறத எடுக்கணும். QGIS அப்படிங்கிறது குவாண்டம் ஜிஏஎஸ் அப்படின்ற சாளரம் உங்களுக்கு திறந்து வந்தது இல்லையா? இப்படி ஒரு சாளரம் திறந்து வந்தது, இதை ஓகே கொடுத்துக்கிறீங்க. ஓகே கொடுத்த பிறகு இங்கே அந்த பஞ்சாயத்தோட இது தெரியல, பவுண்ட்ரி தெரிகிறது இல்லை இல்லையா? அதை நம்ம திறந்து தான் எடுக்கணும். அப்போ உங்களுக்கு நம்ம ஜிம்பில் படிக்கும்போது படிச்சிருக்கோம், ஜிம்பு வெக்டர் கிராஃபிக் ஸோட இதெல்லாம் படிக்கும்போது லேயராக திருப்பி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் படித்து வச்சுருந்தோம் இல்லையா? லேயர்ஸ், புது புது லேயர்ஸில் க்ரியேட் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிறது, அந்த ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிட்டு தான் இதுலேயும் செஞ்சுருக்குறாங்க. அப்போ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஓப்பன், ப்ராஜெக்டில் ஓப்பன் கொடுத்துட்டு அங்கே க்யூஜிஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிடக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். அதில் பஞ்சாயத்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்கிறது மேப், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ பஞ்சாயத்து க்யூஜிஸ் அப்படிங்கிற ஒரு மேப் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுடைய அந்த பேஜில் நமக்கு தெளிவாக தெரியுது. தெரியுது இல்லையா? அது எதெல்லாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த லேயர்ஸ் பேனலை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த லேயர்ஸ் பேனலில் இது என்ன அப்படிங்கிறது, அதாவது இது இது என்னவாக இருக்கும் உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல இல்லையா? இது ஒரு ஆறு தண்ணி தானே ஓடுற மாதிரி தானே லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லைட் ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது ரிவர் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதே மாதிரி இது என்னவாக இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கிறது, ஆ சரிதான், ரோடு, ரோடு இல்லையா? இது சிலப்போ ஹைவேயாக இருக்கும், பெரிய ரோடு இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இப்படியெல்லாம் போகுது, இந்த ஹைவேலேருந்து பிரிஞ்சு 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 நிறைய ரோடு, இந்த பக்கமும் இருக்குது, இந்த இங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா? அதை என்ன சொல்கிறாங்க, பஞ்சாயத்து ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பச்சை கலரில் இந்த ரவுண்ட் ரவுண்டாக தெரிகிறதெல்லாம் என்ன, வீடு. நீல கலரில் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது ஸ்கூலு. அப்படி ஒவ்வொரு லேயராக இதை கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பஞ்சாயத்தோட எல்லை முடியக்கூடிய பகுதியை தான் இதை சுட்டி காட்டுது, இந்த சைடில் இருக்கக்கூடியது. அதை நீங்கள் டிக் கிளிக்கை மாற்றி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது மறைஞ்சிரும். ரிவர் போச்சு, டிக் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரிவர் உங்களுக்கு தெரியாது. அதுதான் லேயருடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. லேயராக இருக்கிறதுனால எல்லாமே அழியாமல் அது மட்டும்தான் உங்களுக்கு மறைஞ்சு போகும். இதை நம்ம ஜிம்பிலேயே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ ரோடை மட்டுமே உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா அந்த ரோட்டோட அந்த டிக்கை எடுத்து மாற்றினா போதும். அதே மாதிரி பஞ்சாயத்து ரோடும் நமக்கு இப்போ வேணான்னு தோணுதுன்னா பஞ்சாயத்து ரோடை மாற்றிக்கலாம். புரிஞ்சுதா? இப்படி நம்ம ஒவ்வொரு அடுக்கியாக செலக்ட் பண்ணி இந்த லேயர்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இந்த லேயர்ஸை பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு வீடுகள்லாம் இங்கே இருக்குது, நிறைய வீடு இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இந்த வீடுகள் பற்றி நமக்கு அதிகமாக தெரியணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த வீடுகள்ன்ற அடுக்கு லேயர்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆட்ரிபியூட் டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அப்போது யாருடைய வீடெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறத மொத்தம் 131 வீடு இருக்குது. இதில் அந்த வீடு யாரோடது, அந்த வீட்டோட நம்பர் என்ன,
அது எந்த மாதிரியான வீட்டோட வீட்டு வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத அந்த ரூஃப்ன்றதில் தந்திருக்காங்க. அவங்க வீட்டு பேர் வீட்டோட நம்பரோ அப்படி தான் அதை சுட்டி காட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ பஞ்சாயத்து ரோடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து ரோடு ஓப்பன் ஆட்ரிபியூட் டேபிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே எந்த விதமான பஞ்சாயத்து ரோடு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய அளவுகளையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி அதனுடைய மொத்தமான ஆட்ரிபியூட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனுடைய தகவல்கள் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட தகவலோ அந்த ரோடோட பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு புதுசாக ஒரு தகவலை நீங்கள் உட்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது இங்கே நமக்கு என்ன இருக்குது, இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வீடுகள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஒரு ரிவர் இருக்குது, பின்ன என்ன ஒரு ஹைவே இருக்குது, ரோடெல்லாம் இருக்குது இல்லையா. உங்களுக்கு இங்கே ஒரு கிணறை புதுசாக உட்படுத்தணும் அப்படின்னு தோணுதுன்னா, உங்களோட வார்டில் ஒரு பொது கிணறு, சொந்தமாக வீட்டு கிணறுல ஒரு பொது கிணறு உட்படுத்தணும் அப்படின்னு தோணுதுன்னா, அது பஞ்சாயத்து யாராவது உதவி செஞ்சு தராங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிணறை எப்படி உட்படுத்துறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கிணறு நம்ம உட்படுத்துறதுக்காக வேண்டி புதுசாக ஒரு லேயரை க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வேண்டி லேயர் க்ரியேட் லேயர் நியூ ஷேப் ஃபைல் லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த பிறகு கிணறு அப்படிங்கிறது ஒரு புள்ளியாக தான் இருக்கும், ஒரு பாயிண்ட் போதும் இல்லையா, இல்லாமல் லைன் வேண்டாம், பாலிகன் வேண்டாம். அதுக்காக வேண்டி பாயிண்ட்லேயே இருக்குது, பாயிண்டே செலக்ட் பண்ணிக்கலாம். நேம்ன்ற இடத்துல அங்கே என்ன வேணும், யாரோட கிணறு அப்படின்னு தெரியணும் இல்லையா. அதுக்காக வேண்டி ஓனரோட பேர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓனர் நேம் அப்படின்னு அடிச்சுக்கலாம். அடுத்தது ஓனர் பேர் அப்படிங்கிறது டேட்டாவாக தான் இருக்கும் இல்லையா, ஹோல் நம்பரோ டெசிமல் நம்பரோ வராது இல்லையா, அப்போது டேட்டாவே வச்சுக்கலாம். லெங்க்த்து இருக்கிறதே அப்படியே வச்சுக்கலாம். ஆட் டு ஃபீல்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல எடுத்துக்கணும். பின்ன அடுத்தது என்ன வேணும், ஓனர் நேம் முடிஞ்சா அடுத்தது அந்த கிணறுனுடைய ஆழம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்காக வேண்டி டெப்த்து அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆழம்ன்றது என்னவா இருக்கும், ஒரு நம்பராக தான் இருக்கும் இல்லையா, அப்போ டெசிமல் நம்பரில் கொடுத்துக்கலாம். ஏன்னா புள்ளி வேணும்னா அப்படி போட்டுக்கலாம், இல்லைன்னா ஹோல் நம்பர்லேயே இருக்கட்டும். இப்போ அதனுடைய லெங்க்த்து அங்கே இருக்கட்டும். ஆட் டு ஃபீல்டு லிஸ்டில் ஆட் பண்ணியாச்சு. பின்ன என்ன வேணும் உங்களுக்கு, செலவு எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா. நீர் இருப்பு முறை செலவு அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஒவ்வொன்றா இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டு போகணும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் இது மாதிரி ஆட் டு ஃபீல்ட் லிஸ்ட் கொடுத்து கொடுத்து போகலாம். செலவுன்றதுக்கு நம்ம காஸ்ட் அப்படின்னு அடிச்சுக்கலாம். காஸ்ட்னு அடிச்சுட்டு ஆட் டு ஃபீல்ட் லிஸ்ட்டில் கொடுத்துக்கிறோம். இது மாதிரி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்த போது இது சேவ் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த சேவ் லேயர் இந்த சைடில் வந்து கிடக்கு, அதை எடுத்துட்டு நீங்கள் அந்த QGIS ப்ராஜெக்ட்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கிணறுன்ற பேர்லேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். வெல்லுன்னு ஒரு QGIS ப்ராஜெக்டில் ஒரு இது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது இங்கே வெல்லுன்னு ஒரு லேயர் இங்கே க்ரியேட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா. அப்போது வெல்லுன்ற ஒரு இது நமக்கு கிடச்சிது. அந்த வெல்ல நம்ம என்ன பண்ணணும், உட்படுத்தணும் இல்லையா. இங்கே இப்போ உட்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்.
டோகிள் எடிட்டிங் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி தான் அந்த வெள்ளை அங்கே வரைக்க போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான ஒரு ஃபியூச்சரை எடுத்துக்கணும். அது இந்த ஆட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பஞ்சாயத்து கிணறு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே ஐடி நம்பர் 1, இது முதல் கிணறு நம்ம குத்த போகிறது இல்லையா. அடுத்தது ஓனர் நேம்ன்றது பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துன்னு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து அதனுடைய ஆழம் ஒரு 60 மீட்டர் வச்சுக்கோங்க. செலவு ஒரு 45,000 50,000 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒரு கிணறு இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கிணறு வருது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு யாரோடையாவது பேர் போட்டுட்டு சொந்தமான ஒரு கிணறாக வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் ராமன் அப்படிங்கிறவரோட கிணறு அப்படின்னு சொ அங்கே ஐடி நம்பர் 2வது கிணறு இல்லையா, இது ஓனர் நேமில் தான் இப்போது நான் என்ன கொடுக்கணும், ஓனர்ன்ற இடத்துல தான் ஓனரோட பேரை தான் நம்ம என்னவா மாற்றணும், ராமன்னோ யாரையோடையாவது பேரில் அடுத்த இதை கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 70 மீட்டர் கொடுத்துக்கலாம். காஸ்ட் ஒரு 50,000 கொடுத்துக்கலாம். 50,000 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அப்போ அந்த இடத்துலையும் ஒரு கிணறு வந்தது. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேரோட எவ்வளோ இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிணறு வேணும்னு தோணுதோ அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். அதுதான் கிணறு புதுசாக அந்த பஞ்சாயத்தில் கிணறு வர்றதுக்கான ஒரு வழிமுறை. இந்த புதுசாக வந்து அந்த கிணறுல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துகிட்டு அதுக்கு நிறத்தையெல்லாம் வேணும்னா மாற்றணும் அப்படின்னு தோணுதுனாலாம் உங்களுக்கு மாற்றிக்கலாம். அதனுடைய கலர் அப்படிங்கிற இடத்துல எடுத்துட்டு வேறு ஏதாவது கலரில் நீங்கள் இதில் இல்லாத கலர் பார்த்துட்டு வேணாலும் உங்கள் கிணறு நிற்கிற பகுதியில் இல்லாத ஒரு கலராக பார்த்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நிறம் வரும். அளவு வேணாலும் அதனுடைய அளவு சைஸ் அப்படிங்கிற இடத்துல மாற்றிக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அப்போ அந்த நிறம் மாற்றப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த புதுசாக வந்த அந்த கிணறுடைய நிறம் மாற்றப்பட்டிருக்கு. இப்போது ஒரு கிணறு எப்படி அதில் உட்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இது ஏதாவது ஒரு லேயர் உங்களுக்கு தேவையில்லை, புதுசாக நான் கிணறு ஒரு லேயர் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணுன்ற தேவையெல்லாம் இல்லை. அதை வேணுனாலும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது இந்த புதுசாக வந்த நம்ம உருவாக்கின அந்த லேயர் மறைஞ்சு போயிடும். அப்போ பழையது மாதிரியே அந்த மேப்பை திரும்ப நம்ம மாற்றி கொடுத்துடலாம். இப்போ நம்ம புதுசாக செஞ்ச மேப்பு தான் நமக்கு வேணும் அப்படின்னு தோணுதுன்னா அந்த இது அப்படியே என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு உட்படுத்த முடியும். இதே மாதிரி தான் ஒரு சாலையின் ஒரு சாலை இருக்கு இல்லையா, இந்த ரோடு, இந்த ரோட்டை நமக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட நான் ரெண்டு வழி பாதையாக இருந்தது 4 வழி பாதையாக மாற்றணும் இல்லையா, அதே மாதிரி மாற்றணும் அப்படின்னு தோணுதுன்னா அதுக்காக செய்கிற முறை தான் பஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அகலமும் நீளமும் எல்லாம் கூட்டணும் அப்படின்னு தோன்றிருந்ததுன்னா அகலம் மட்டும்தான் நம்ம அகலப்படுத்த தான் அதிகமாக செய்வோம், நீளம் எப்போதுமே இருக்கிறது தான் அதை மாற்ற மாட்டோம். அகலப்படுத்தணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அந்த வீடுகளுக்கு அந்த ரோடை செய்யக்கூடியது தான் பஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. பஃபர்ன்ற ஒரு அடுக்கை நம்ம உருவாக்கணும். பஃபர் செய்வதற்காக நம்ம செலக்ட் ஃபீச்சர்ஸ் கருவியை பயன்படுத்தி பஃபர் செய்ய வேண்டிய சாலையை தேர்வு செய்யணும். அப்போ அந்த ரோடை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பஃபர் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ண பிறகு
connector, geo processing tools, fixed distance buffer அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது அங்க பவுண்டரின்னு கிடக்கு இல்லையா, பஃபர் ரோடுன்னு பேர் கொடுத்துக்கலாம். ரன் பண்ண போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு ரோடு கூட வந்திருக்கு. அதை நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு பெருசாக இருக்க ரோடு, ஆனால் பழைய ரோடு எதுன்னு தெரியறதில்ல. அதுக்கு காரணம் அது புதுசாக வந்த ரோடு பஃபர் ரோடுன்றது மேலே ஏறி போனதுனால தான். அப்போ அதை இழுத்துட்டு இந்த நம்ம ரோடு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே கொண்டு வந்து விடணும் பஃபர் ரோட்டை. அப்போ உங்களுக்கு இப்போ தெரியுதா, பார்த்தா பழைய ரோடு அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய லைனு, இப்போ புதுசாக வந்தது அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது. ப்ளூ உங்களுக்கு பார்த்தா தெரியலன்னா அதுக்கு கூட நம்ம நிறத்தை மாற்றிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் எடுத்துட்டு அந்த கலர் ப்ளூன்றத ஓகே கொடுத்து பாருங்க. ஓகே அப்ளை ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா வித்தியாசம். இப்போ நல்லா பார்த்தா தெரியுதா, இப்போ இதுதான் பழையசா இருந்த பழைய ரோடு. இப்போ நம்ம அதை அகலப்படுத்தணும் இல்லையா, அந்த பாதையை கொஞ்சம் கூட அகலப்படுத்தினது இந்த அளவுக்கு வித்தியாசம் வந்திருக்கு. புரிஞ்சுதா, ஜூம் பண்ணதை கொஞ்சம் குறைச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வீடுகளெல்லாம் இங்கே அந்த ரோடு வரும்போது எந்த வீடெல்லாம் இந்த ரோடுனால பாதிக்கப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த வீடுகளை பஞ்சாயத்துக்காரவங்க மாற்றுறதுக்குன வழிவகைகள்லாம் செய்வாங்க. இப்படி தான் ஒரு புதுசான ஒரு ரோடை உருவாக்குறத பார்க்குறது, பாதிக்கப்படுகின்ற கட்டடங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லலாம். இந்த இப்போ நம்ம நமக்கு கிடைச்ச இந்த ஒரு மேப்பு கிடையாது, இப்போ நம்ம உருவாக்கின இந்த மேப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கியூஜிஸ் ப்ராஜெக்டில் கிடைச்ச மேப் இல்லை, நம்ம ரெண்டு கிணறை உட்படுத்தணும். இந்த பஞ்சாயத்து ரோடை ரோடு நேஷ்னல் ஹைவே ரோடை வந்து நம்ம பெருசுப்படுத்தணும் இல்லையா, இதெல்லாமே நம்ம செஞ்சோம். இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக நம்ம இதை எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் புது மேப்பாக இதை கொடுக்கணும். அதுக்காக வேண்டி ப்ராஜெக்டில் நியூ பிரிண்ட் கம்போசர் அப்படிங்கிறத தெரிவு செய்யணும். அதில் கிடைக்கிறதில் நம்ம தலைப்பாக ஒரு கம்போசர் டைட்டில் கொடுக்கணும் இல்லையா. நம்ம கிணறு உட்படுத்தணும், ரோடு புதுசாக போட்டோம், அப்போ கிணறுன்னு நம்ம இதுக்கு பேர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். அப்போ கிணறுன்றது இங்கே ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிணறு ரெண்டு கிணறு உட்படுத்தினதுனால ரெண்டுன்னு போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ வந்தது இல்லையா, இந்த மேப்பை நமக்கு இதில் கொண்டு வந்துட்டு இந்த கம்போசரில் கொண்டு வந்து செய்யணும். லேஅவுட்டில் போயிட்டு ஆடு நியூ மேப் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். என்னிட்டு அதை ட்ராக் பண்ணிட்டு விட்டால் போதும் நம்ம உருவாக்கின புது மேப்பு அங்கே வரும். புது மேப் வந்துதா, இதுக்கு ஆடு லேபிள் கொடுக்கலாம். அப்போ ஆட் நியூ லேபிள் கொடுத்துட்டு அங்கே கியூஜிஸ்ன்றத மாற்றி நம்ம அதில் வேற நியூ மேப் அப்படின்னோ ஏதாவது ஒரு பேரை கொடுத்துக்கலாம். கேப்ஸ் லாக் கீ அழுத்தி வச்சுட்டு நியூ மேப் அப்படிங்கிற பேரை கொடுத்துக்கிறேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு கலர் வேணும்னா வேறு ஏதாவது கலரில் உங்களுக்கு அந்த பேரை எழுதிக்கிற மாதிரி
அமைச்சுக்கலாம். எல்லாமே சென்டர் மிடில் வர மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இதுமாதிரி செஞ்சு ஆட் நியூ லேபிள் ஆட் நியூ லெஜண்ட் போன்ற கருவிகளை பயன்படுத்தி நிலப்படத்திற்கு தேவையான தகவல்களை நீங்களே சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் நிலப்படத்தை எக்ஸ்போர்ட்டு செய்யணும் அதில் கம்போசர் மெனுவில் உள்ள எக்ஸ்போர்ட் ஆஸ் பிஎன்ஜி அப்படிங்கிற கோப்பு நீட்சியோ பிடிஎஃப்ஓ எஸ்விஜியோ அது அதிகமாக இமேஜ் எல்லாம் நம்ம உட்படுத்துறதுக்கு எக்ஸ்போர்ட் ஆஸ் பிஎன்ஜி அப்படிங்கிற கோப்பு நீட்சியை பயன்படுத்தி தான் நம்ம சேவ் பண்ணுவோம் அதை மாதிரி சேவ் பண்ணி இந்த படத்தை நம்ம புதுசாக உருவாக்கின இந்த படத்தை நம்ம ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை ஃப்ரேம் பண்ணியோ நம்ம பஞ்சாயத்தில் மாட்டணுன்னாலோ அதெல்லாம் மாட்டிக்கெல்லாம் செய்யலாம் இதுதான் இதனுடைய கியூஜிஸ் அப்படிங்கிறதோடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பார்ந்த மாணவர்களே நாம் இப்பொழுது சாலைகளை எப்படி அகலப்படுத்துவது என்பது பற்றியும் எந்தெந்த வீடுகள் அகற்றப்பட வேண்டும் என்பது பற்றியும் புதிய வீடுகள் உட்படுத்துவது போன்றவை பற்றியும் தெரிந்து கொண்டோம் அல்லவா இது மாணவர்களாகிய உங்களுக்கு பயன்படும் விதமாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்